கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ராமர், பலராமர் மற்றும் கிருஷ்ணர் என்று பல அவதாரங்களை எடுத்தார். மற்ற அவதாரங்களுக்கு பல காரணங்களும் பெருமைகளும் இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திற்கு பல விசேஷங்கள் இருக்கிறது. இதை பரிபூர்ண அவதாரம் என்று பெரியோர் கூறுவர். ஸ்ரீ கிருஷ்ணன் தர்மத்தை நிலைநாட்டினார், ஸ்ரீமத் பகவத்கீதையை கொடுத்தார், நம்மை எல்லாம் காப்பதற்காக நம்மை தேடி வந்தார். பக்தியிலேயே சிறந்த பக்தி கிருஷ்ண பக்திதான். கண்ணனை அண்ணனாகவோ தம்பியாகவோ நண்பனாகவோ குழந்தையாகவோ குருவாகவோ எப்படி வேண்டுமானாலும் பாவித்து பக்தி செய்யலாம். அப்பேற்பட்ட பகவான் அவதரித்த நாளை நாம் கொண்டாட வேண்டாமா? நம் கலாச்சாரத்தை நாம் பின்பற்ற வேண்டாமா? அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை விமர்சையாக கொண்டாடுவோம், ஸ்ரீ கிருஷ்ணனின் கிருபையை பெறுவோம். இதுவரை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடாதவர்கள் அல்லது கொண்டாடி அந்த வழக்கத்தை விட்டவர்கள் இந்த வருஷத்தில் இருந்து அவரவர் சம்பிரதாயப்படி கொண்டாடுங்கள். நிச்சயம் கிருஷ்ணர் உங்களை தேடி வந்து அருள் புரிவார். அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.